வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாளன். ஜது நெல்சன் பஹாங் மாநில மாயிக்க நோக்கிய சூறாவளி பயணம். தேசம் செய்திகள் ரேவி குணாளன். மாயிக்கா தேசிய உதவி தலைவர் பதவிக்கான தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் நாடு முழுமையுள்ள தொகுதிகளை தலைவர்களுடனான சிறப்பு சந்திப்புகளும் சங்கிலி தொடராக நடைபெற்று வருகின்றது. அப்பொறுப்பிற்கு போட்டியிடக்கூடும் என கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மேலவை உறுப்பினர் ஜது நெல்சன் ரங்கநாதன் இன்று மாலையில் மாயிக்கா பஹாங் மாநில தலைவர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினார். மாயிக்கா லிபிஸ் தொகுதியைச் சேர்ந்த கிளைத் தலைவர்களை அம்மாவட்டத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் அவர் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பென்தோங் பட்டணத்தில் உள்ள கோதன் கார்ட் உணவகத்தில் மாயிக்கா ரவு பென்தோங் மந்தகாப் திருமல்லோ பேர ஆகிய தொகுதிகளின் கிளைத் தலைவர்களை அவர் சந்தித்து கலந்துரையாடினார். மாயிக்கா தேசிய தலைவர் தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் கட்சியின் இலக்குகள் குறித்து அவர் விவரித்தார். கட்சிக்கும் இந்திய சமுதாயத்திற்கும் தாம் இன்னும் பல ஆக்கப்பூர்வமான சேவைகளை ஆற்றுவதற்கான வாய்ப்பு தமக்கு கணித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தலைவரின் ஆசையோடு களம் காண்கின்ற ஜது நெல்சனுக்கு மாயிக்கா பஹாங் மாநிலம் முழு ஆதரவு அளிக்கும் என மாநில தலைவரும் சபாய் சட்டமன்ற உறுப்பினருமான வே ஆறுமுகம் ரவுப் தொகுதி தலைவர் ஜது தமிழ் செல்வம் பென்தோங் தொகுதி தலைவர் டாக்டர் ஜெயேந்திரன் ஜெயராமன் உட்பட பெரும்பான்மை கிளைத் தலைவர்களும் இணைந்து உறுதியளித்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட கிளைத் தலைவர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தலைமைச் செயலர் ஜது ஆர் டி ராஜா, மத்திய செயலவை உறுப்பினர்கள் சிவசுப்பிரமணியம், ஜது முனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.